ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கிலீஷில் கொஞ்சம் வீக்கு, நான் வந்து ஐடியில் வந்து ப்ளேஸ் ஆக முடியுமா? சரி, நான் ரெண்டு கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் சொல்லி பார்ப்போம். ஃபெப்ரவரி, ஜனவரி ஃபெப்ரவரி இருக்குல்ல? ஆமாம், ஃபெப்ரவரி. ஃபெப்ரவரி டக்குன்னு வரல, கொஞ்சம் டக்குன்னு வரல. சரி, நம்பர் டுவெல். நம்பர் டுவெல், டுவெல் பன்னெண்டு, லெவன் டுவெல் இருக்குல்ல? இல்லை. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் தான் நாங்கள் ரெகுலராக கேட்பேன் நான். ஸோ இப்போ நீ பதட்டமாக இருக்கேன், மேபி எழுதலாம். ஸோ எங்களோட ரெகுலர் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஆன்சர் பண்ணாலே மேக்ஸிமம் யுவர் எலிஜிபிள் தான். இங்கே வந்து நிறையா பசங்க கிட்ட கேட்பாங்க, சார் வேலை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, நான் எப்படி தான் சமாளிச்சு, எப்படி சமாளிக்க முடியும், கரெக்ட், வேலை வாங்கிறது எப்படி சமாளிக்க முடியும், படித்தா தான் சமாளிக்க முடியும். ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸ் அதான், வேலை ஈஸியாக வாங்கிடலாம், வேலை ஈஸியாக பார்க்க முடியாது. வேலை ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னா இங்கே படிக்கிற 90 days வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா உனக்கு ஈஸியாகவும் வேலையும் கிடைக்கும், ஈஸியாக வேலையும் பார்க்கலாம், உனக்கு ரெண்டுமே ஈஸியாகிடும். ஓகே சார், இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூலேயே சக்ஸஸ் ஆவேன் அப்படின்றது வந்து எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அப்படின்றப்போ எனக்கு எத்தனை இன்டர்வியூ நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவீங்க? எனக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 இன்டர்வியூக்கு மேலே நான் அட்டன் பண்ணால் தான் எனக்கு கான்ஃபிடென்ட்டே வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். இன்டர்வியூ பற்றி எனக்கு ஃபீல் பண்ணுவேன்னா 50 இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகினா 51 கம்பெனியில் கேட் பண்ணுவோம், 100 இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகி 101 கம்பெனியில் கேட் பண்ணுவோம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இல்லை, கொட்டி கிடக்குங்க. ஐடி ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ நம்ம ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா, நம்ம ஃப்ரெண்டு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, 2017 முடிச்சிருக்காரு. இவருக்கு இப்போ திடீர்னு ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்ற ஆசை வந்திருக்கு. பட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐடிக்குள்ளே போக முடியுமா அப்படின்ற நம்மளால் பல பேருக்கு நிறைய யோசனை இருக்குது. ஸோ இவரால் போக முடியுமா, முடியாதா, ஒரு வேளை போனாரா அப்படின்னா எவ்வளோ சம்பளம் வாங்க முடியும், இதுக்கு வேறு என்னென்னலாம் பண்ணணும், இதை பற்றின முழுமையான விபர்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் வர பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம சார் வந்துட்டாரு, சார்கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, சில ஃபீல் இவருதே நம்ம ஐடியில் சேரணும் அப்படின்னா நம்ம வந்து கேடர் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா இவருது. ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே கேட்டுக்க அவர் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்ணிடுவார். ஓகேங்களா? சரி, ஓகே சார். ஆக்சுவலி இவர் நம்ம ஃப்ரெண்டு தான், மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். ஸோ 2013 நீங்கள் 12th முடிச்சுப்பேன் கேட்டா. ஸோ 2012, 2013, 2014 வந்து 12th நல்ல மார்க்ஸ் எடுத்தேன். எல்லா பசங்களுமே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் தான் போயிருந்தாங்க. ஏன்னா ஐடி டவுன் ஒரு இது கேட்டாச்சு, அப்போ ஒரு மித்து, அது வந்து போலியான ரிப்போர்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா நல்லா படிக்க பசங்கள் எல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போய் சேர்றாங்க. ஸோ அவங்க எல்லாருமே 2017, 2018, 2019 முடிக்கிறாங்க. முடிச்சு வெளியே வர பசங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு உரகடத்துலையோ ஒரு ஸ்ரீபெரம்பத்தூர்லேயோ ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் போய் 10,000 ரூபா, 15,000 ரூபா, இல்லாட்டி 12,000 ரூபா, அந்த மாதிரி. இப்போ சம்பளம் எவ்வளோ சொல்லி பார்ப்போம், நியர்பை 16. ஸோ அந்த 16,000 ரேஞ்சில் எல்லாருமே வாங்குவாங்க. பட் ஸ்டில் வந்து பயங்கர ஐக்யூ லெவல் இருக்கும் உங்களுக்கு, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருந்திருக்கும். பட் நாங்கள் க்ரோத் லெவல் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால தான் எங்கள் நாங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் எங்கள் பசங்கள் எல்லாத்துலேயும் சொல்லுவேன் நான். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கனாலே அவங்க ஈஸியாக பேஸ் பண்ணிடலாம். என்ன ரீசன் அப்படின்னா, பேசிக்காக 12th நல்லா படிச்சிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, நீங்கள் 6 நாள் வேலை பார்ப்பீங்க, மண்டே டு சாட்டர்டே வேலை பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 12 நாள் வேலை பார்ப்பீங்க. பட் ஸ்டில் 12,000 ரூபா, 20,000 சம்பளம் வாங்குவீங்க. ஸோ உங்களை கொண்டு போய் ஐடி கம்பெனியில் உட்கார வச்சோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் ஒர்க்கு, அதுலேயே 5 மணி நேரம் ஒர்க் பண்ணுவீங்க, அதுலேயும் மண்டே டு ஃப்ரைடே தான். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க? 10 hours. ஸோ ஐடி கம்பெனி 5 hours ஒர்க் பண்ணால் போதும். பட் அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும் நம்ம. ஸோ நீங்கள் 2017 பாஸ் அவுட் ஒன்று ஃபீல் பண்ண தேவையில்ல, எங்கள் இதில் வந்திருக்காங்க 2010 பாஸ் அவுட், 12, 15 எல்லா பாஸ் அவுட்ஸும் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ஸோ இப்போதைக்கு எதுவுமே ஃபீல் பண்ணாங்க. ஸோ படிக்கிற மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், யூ கேன் ஈஸிலி கெட் பிளேஸ். ஸோ நல்ல ஒரு சேலரி பேக்கேஜில் நீங்கள் போயிடலாம். சூப்பர், ஓகே. இப்போ 2017 முன்னாடி ஒரு 13, 10 அந்த மாதிரிலாம் வரலாமா? சரி, வருவாங்க, நிறைய மேரேஜ் அவங்க வரலாம் செய்கிறாங்க. ஓகே, மேரேஜ் ஆகி கிட்ஸ் இருக்கவங்களாம் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ வரலாம் சார், வர்றதை பற்றி பிரச்சனை இல்லை, அதுக்கேற்ற எஃபோர்ட் போடணும். ஸோ சில பேருக்கு என்னென்னா வீட்டில் பிள்ளைகள் விட்டுட்டு வருவாங்க, அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ எங்களுக்கு அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் எதில் வராங்கன்னா அந்த 2017, 2018 தான், இந்த 17, 18, 19, 20. ஏன்னா இவங்க எல்லாமே அந்த 2012, 2013, 2014 12th முடிச்ச பசங்க. சரி, ஓகே. இன்னொன்று சொன்னீங்க, இது வந்து ஆக்சுவலி மெக்கானிக்கல், நீங்கள் மெக்கானிக்கல் சிவன் தான் மென்ஷன் பண்ணி சொன்னீங்க. இது மற்றபடி பிஎஸ்சி தமிழ் இங்கிலீஷில் இருப்பாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா?
ஸோ வாய்ப்பு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. பிஎன் எங்கள்கிட்ட சார் சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், எங்கள்கிட்ட வந்து டாப் இன்ஜினியரிங் காலேஜில் சிஎஸ்சி படித்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகணும் இருக்காங்க. நான் ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டான், பிளேஸ் ஆகணும் ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டேன். அதே இது பிஏ தமிழ் படித்த பையன், பிகாம் பிபிஏ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகணும் இருக்காங்க. இட்ஸ் ஆல்வேஸ் எஃபர்ட் பர்போர்ஷனல் ரிசல்ட். ஸோ நீங்கள் வந்து ஒழுங்காக எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா யூ கேன் கெட் பிளேஸ். சூப்பர் சூப்பர் காய்ஸ், நீங்கள் எந்த டிகிரி படித்தாலும் பரவாயில்ல, ஸோ நீங்களுமே ஐடிக்குள்ளே போக முடியும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கிலீஷில் கொஞ்சம் வீக்கு, நான் வந்து ஐடியில் வந்து பிளேஸ் ஆக முடியுமா? சென்னை ரெண்டு கொஸ்டின் கேட்குறங்க, ஆன்சர் சொல்லி பார்ப்போம். ஃபெப்ரவரி, ஜனவரி ஃபெப்ரவரி இருக்குல்ல, ஃபெப்ரவரி ஃபெப்ரவரி டக்குன்னு கொஞ்சம் டக்குன்னு வரலாம். சரி, நம்பர் டுவெல், நம்பர் டுவெல், டுவெல் பன்னெண்டு லெவன் டுவெல் இருக்குல்ல, இல்லை. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் தான் நாங்கள் ரெகுலராக கேட்பேன் நான். ஸோ இப்போ நீ பதட்டமாக இருக்க, மேபி எழுதலாம். ஸோ எங்களோட ரெகுலர் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஆன்சர் பண்ணாலே மேக்ஸிமம் யுவர் எலிஜிபிள் தான். பட் ஸ்டில் ஸோ ஐடியில் நிறையா டிவிஷன்ஸ் இருக்குது உனக்கு. டெவலப்மெண்ட் இருக்குது, டெஸ்டிங் இருக்குது, டிசைன் இருக்குது, ரெக்யர்மெண்ட்ஸ் அனாலிசிஸ் டீம் இருக்குது, சப்போர்ட் டீம் இருக்குது. இதில் வந்து மேக்ஸிமம் ஓப்பனிங்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா டெவலப்மெண்ட் தான். அதுதான் கொஞ்சம் கெத்தான ஜாபும். ஸோ இந்த டெவலப்பருக்கு போகிறவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப தேவையில்லை. பேசிக் கம்யூனிகேஷன் இஸ் இனஃப். ஸோ நீ வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நீ வந்து ப்ரோக்ராமில் நீ நல்லா படிக்கிற பையன், நம்ம ப்ரோக்ராமில் 80 மார்க் எடுக்கிறான் வச்சுக்கோ, இங்கிலீஷில் 35 மார்க் தான் போதும் டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த லெவலில் இருந்தால் போதும். பட் அதுக்காக 34 தான், 34 20 10 போகக்கூடாது. பேசிக் இங்கிலீஷ் இஸ் இனஃப். ஸோ நல்ல கோட் அடிக்கிறவனுக்கு கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ நாங்களாம் கிராமத்து ஸ்கூல் பையங்க தான், நாங்களும் மதுரையில் ஒரு கிராம ஸ்கூலில் படித்தவங்க தான். பட் ஐ டூ ப்ரோக்ராம் வெல். ஸோ அதனால் எங்கள் எங்களால் நான் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணும்போது நான் மேனேஜ் பண்ண முடிஞ்சு. ஸோ நீ அதெல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை. கம்யூனிகேஷன் நல்லா கோடு அடிக்க தெரிஞ்சால் போதும். யோசிக்க தெரியுதா? யோசிக்க தெரியும், எல்லாமே கோடு நல்லா அடிப்பான். கோடு நல்லா அடித்தவனுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப தேவையில்லை. ஸோ இங்கிலீஷ் ரொம்ப ஃப்ளூயண்டாக தெரியல அப்படினாலும் பரவாயில்ல, நம்மளால் ஐடியில் போக முடியும் கண்டிப்பாக. ஸோ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கிற இந்த 90 ஒர்க்கிங் டேஸ்லேயுமே உங்களுக்கு டெய்லி கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். அன்னன்னைக்கு நீ படிக்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். நீ படிக்கிறத 2 மினிட்ஸ் ஆடியோ நோட் இங்கிலீஷில் நீ போட்டே ஆகணும் டெய்லி. ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து இங்கிலீஷ் கிளாஸ் மாதிரி இருக்காது, உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வெளியே கொண்டு வரணும். ஸோ நீ டெய்லி படிக்கிறத 2 நிமிஷம் இங்கிலீஷில் பேசி பேசி அந்த குரூப்பில் போட ஆரம்பிச்சிட்டே அப்படின்னாலே உனக்கு அந்த இங்கிலீஷ் பேசுகிற பயம் ஃபுல்லாக போயிடும். ஸோ நம்மளுக்கு எந்த எந்த இன்டர்வியூ ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் வந்துடும் உனக்கு. ஸோ இங்கிலீஷ் பற்றி ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ வி வில் டேக் கேர் ஆஃப் இட். சூப்பர் சூப்பர், ஓகே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராமிங்னு சொன்னீங்க, இதெல்லாம் ஐடியில் நிறையா ஃபீல்டு இருக்குல்ல. கண்டிப்பாக. ஸோ வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்றத சார் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சார் கைட் பண்ணிடுவார், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலுமே ப்ரோக்ராம் போய்க்கிடலாம். கண்டிப்பாக. சரி, ஓகே, வேறு எதுப்பா? ஓகே சார், இப்போ நான் உங்களை நம்பி படிக்க வரேன், எனக்கு கண்டிப்பாக 100% வேலை கிடச்சிருமா? நீ என்ன நம்பிலாம் படிக்க வரக்கூடாது, நீ உனைய நம்பி தான் படிக்க வரணும். நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது தான், இங்கே எங்கள் நம்பி வந்துட்டேன், யூனிக்கில் ஜாயின் பண்ணிவிட்டேன், வேலை கிடச்சிரும், யூனிக்கில் ஜாயின் பண்ணேன், வேலை கிடைக்காம ஏமாத்திட்டாங்க, அந்த கதையெல்லாம் கிடையாதுங்க. ஓகே ஓகே. ஸோ இது எப்படி அப்படின்னா 50-50 தான், நான் 50%, நீ 50%. ஸோ என் 50% நான் கொடுத்துருவேன் உனக்கு. ஓன் 50% நீ போட்ட அப்படின்னா 100% சக்ஸஸ். ஓன் 50 நீ 40% எஃபர்ட் போடுற அப்படின்னா 90%. ஓன் 50 நீ 30% தான் போடுற அப்படின்னா 80%. ஸோ உன்னோட எஃபர்ட் இல்லாமல் சக்ஸீடாக ஆக முடியாது நம்ம. ஸோ யூனிக்கில் ஜாயின் பண்ணிட்டு வேலை வாங்கிடுவோன்ற கதையெல்லாம் கிடையாது. ஸோ படிக்கணும், படித்தா மட்டும் தான் பிளேஸ் ஆக முடியும். பிளேஸ் ஆகிறதுக்கும் முக்கியம் கிடையாது, உள்ள போய் சர்வே பண்ணணும்னா நீ வந்து 100% ஒரு ஃபுல் எஃபர்ட்டை போட்டு படிக்கணும். இங்கே அதாவது நீங்கள் தெளிவாக படிக்குமாப்பா, சும்மா இருந்தாலும் வேலை கிடைக்காதான், இங்கேயே வந்து படிக்கணுமா? ஓகே, படிச்சுடுவாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃபுல்லாக கண்டிப்பாக படிச்சுடுவாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பசங்க ஆல்வேஸ் கெத்தாக இருப்பானுங்க, படிச்சுடுவாங்க. ஓகே சார், இப்போ ஐடி அப்படின்னாலே ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, எப்படி சார் உள்ளே போனால் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா? ஒர்க் ப்ரெஷர், நீ மெக்கானிக் இன்ஜினியரிங் படிச்சு ஒர்க் பண்ணிருக்கா, அந்த ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரெஷர்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு பாயிண்ட் ஒன்று மைண்டில் நீ தெளிவாக வச்சுக்கணும் எல்லாருக்குமே தான். ஸோ டெவலப்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இதில் டெவலப்மெண்ட் என்ன எடுக்கணும்னா, ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டாட்நெட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஆங்கிலர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி டாபிக்ஸ் எடுக்கிறோம். டெவலப்மெண்ட் அப்படின்ற கான்செப்டே நீ வந்து இன்டர்வியூவில் வந்துட்டு ஐடியில் வந்துட்டு அப்படின்னாலே வேலை ஈஸியாக கிடச்சிரும். ஓகே ஓகே. ஆனால் வேலை ஈஸியாக பார்க்க முடியாது, ரெண்டே கான்செப்ட் தான். ஈஸியாக வேலை வாங்கிடலாம், ஈஸியாக வேலை பார்க்க முடியாது. வேலை ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னா நீ படிக்கணும். உன்னோட எய்ம் வந்து வேலை வாங்குறதுல மட்டும் இருக்கக்கூடாது, அதை ஃப்ரீயாக விட்டுறோம். நீங்கள் உள்ளே போய் எப்படி சர்வே பண்ணணும் அப்படின்னா நீ பக்காவாக படித்து தான் உள்ளே பண்ணுன்னு. இங்கே வந்து நிறைய பசங்க கிட்ட கேட்பாங்க, சார் வேலை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, நான் எப்படி தான் சமாளிச்சுட்டு எப்படி சமாளிக்க முடியும், வேலை வாங்கி எப்படி சமாளிக்க முடியும், படித்தா தான் சமாளிக்க முடியும். ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸ் அதான், வேலை ஈஸியாக வாங்கிடலாம், வேலை ஈஸியாக பார்க்க முடியாது. வேலை ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னா இங்கே படிக்கிற 90 டேஸ் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா உனக்கு ஈஸியாகவும் வேலையும் கிடைக்கும், ஈஸியாக வேலையும் பார்க்கலாம், உனக்கு ரெண்டுமே ஈஸியாகும். ஓகே சார். ஒன்றுமே தெரியாமல் காசு கொடுத்து உள்ளே போகிறவங்க இருக்காங்க, எந்த அளவுக்கு உள்ளே போகிறோமோ அந்த அளவுக்கு வெளியே வந்துடுவோம். சுகத்தில் அடிச்சு பந்து மாதிரி முன்னாடி சொல்லியிருக்கோம் நாங்கள், சுகத்தில் அடிச்சு பந்து மாதிரி வெளியே வந்துடுவீங்க. வெளியே வந்துடுவோம், ஓகேவா?
ஓகே சார், இப்போ எனக்கு ஐடியில் வேலை கிடச்சிச்சு, பேசிக் சேலரி எவ்வளோவா இருக்கும் சார்? பேசிக் சேலரின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து இப்போ ஆஃப்டர் கொரோனா பார்த்தீங்கன்னா ஐடி பயங்கர பூமாக இருக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பேன், இல்லைன்னு எதுக்கு நான் சொல்லணும்? உன் கூட படித்த 2017 பாஸ் அவுட்டு, உன்னையோட 12th கம்மியாக படித்தவன் இன்னைக்கு உன் கூட சிஎஸ்சி படித்து இப்போ வெளியே வந்திருப்பான். அவங்களோட சம்பளம் இப்போ எவ்வளோ இருக்கும்? மாதம் 1.5 லட்சம் இருக்கும், மினிமம் 1.5 லட்சம் இருக்கும். ஸோ நம்ம அவ்வளோக்கு போக தேவையில்ல. ஸோ அவங்களாம் வந்து இப்போ நேரத்துக்கு வந்து 15 LPA 20 LPA அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ நம்ம வி கேன் ட்ரை 7 LPA. நம்ம ஆவரேஜாக இங்கேருந்து போகிற பசங்க எல்லாமே 7 லேக்ஸ் வாங்கிடுவாங்க. அதுவும் மெயினாக மெக்கானிக் இன்ஜினியர் பசங்க, நீ ஃபீல் பண்ண மெக்கானிக் இன்ஜினியர் பசங்கனாலே அவங்க வெறித்தனமாக படிச்சிருவானுங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். பெட்டர் ஜாப். ஸோ ஓகே சார், இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பசங்களுக்கு இன்டர்வியூ பயம் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் இங்கே இருக்கும்போதே நீங்கள் கோச் கொடுத்துருவீங்க? கண்டிப்பாக இங்கே வந்து அங்கே மினிமம் 5 மார்க் இன்டர்வியூஸ் இருக்கும். இந்த ட்ரைனிங் முடிச்சோன்னு ரெசியூம் ஸ்டடி பண்ணிவிட்டு 5 மார்க் இன்டர்வியூஸ் வைப்போம். அந்த மார்க் இன்டர்வியூ கிளியர் பண்ணால் இன்டர்வியூ உட்கார வைப்பேன் நான். சூப்பர். சும்மா நீ படித்து முடிச்சுட்டு இன்டர்வியூ உட்கார உட்கார மாட்டோம். ஓகே ஓகே, அதெல்லாம் பயங்கர செட்டாக இருப்போம். ஸோ அந்த இன்டர்வியூவில் எனக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட் இன்டர்வியூ கிளியர் பண்ணால் தான் செகண்ட் இன்டர்வியூ கொடுப்போம். செகண்ட் டே நீ 3 வாட்டி அட்டன் பண்ணுவேன். அந்த லெவலில் கிரியேட் பண்ணால் தான் அடுத்த லெவல், அதை கிரியேட் பண்ண அடுத்த லெவல், 5 லெவலில் முடிச்சுட்டேன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வந்துடும். ஓகே, அடுத்த ஈஸி, அடுத்து டைரக்ட் இன்டர்வியூ, இண்டஸ்ட்ரி இன்டர்வியூ தான் டேட்டா ப்ளேஸ் ஆகலாம். சூப்பர். ஓகே சார், அப்படின்னா இன்டர்வியூ பயம் இருக்காது போல, இங்கேயே எல்லாம் முடிச்சுடுவாங்க. ஓகே சார், இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூலேயே சக்ஸஸ் ஆவேன் அப்படின்றது வந்து எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. அப்படின்றப்போ எனக்கு எத்தனை இன்டர்வியூ நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவீங்க? எத்தனை இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்? எத்தனை அரேஞ்ச் பண்ணால் நீங்கள் வேலை கிடைக்கும்? எனக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 இன்டர்வியூக்கு மேலே நான் அட்டன் பண்ணால் தான் எனக்கு கான்ஃபிடென்ட்டே வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஸோ இன்டர்வியூ பற்றி எனக்கு ஃபீல் பண்ணுவேன்னா, 50 இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகினா 51 கம்பெனியில் கேட் பண்ணுவோம். 100 இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகினா 101 கம்பெனியில் கேட் பண்ணுவோம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொட்டி கிடக்கு இங்கே. ஐடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சக்க போன உடனே பேப்பர் பண்ண எடுத்து அவனுக்கு லிஸ்ட் ஆஃப் ஐடி கம்பெனி எழுதுனா உன்னால் மேக்ஸிமம் 30 கம்பெனி எழுத முடியும். நல்லா ஐடி இண்டஸ்ட்ரி தெரிஞ்சவனுக்கு TCS, CTS, Wipro, HCL, Capgemini, PayPal, Zoho, Google, Yahoo, Microsoft எழுதிக்கிட்டே போகலாம். மிஞ்சி போன 30 எழுதுவேன். ஆனால் மார்க்கெட் லட்சம் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் இஸ் ஒய்ட் ஆக்சுவலாக. ஏன்னா எங்களுக்கே தெரியாத கம்பெனிஸ் டே டு டே அவ்வளோ இருக்குது வந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்னு அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அவ்வளோ ஐடி கம்பெனிஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல. உனக்கு 100 கம்பெனி மேலே அலோகேட் பண்ணும், பட் அவ்வளோ போக தேவையில்ல. பிஃபோர் தட் யூ கேன் கெட் பிளேஸ்ட். ஸோ இன்டர்வியூஸ், நம்பர் ஆஃப் இன்டர்வியூஸ்னு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது இங்கே. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் நீ பிளேஸ் ஆகிற வரைக்கும் இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டே இருக்கலாம், பிளேஸ் ஆகிட்டு கம்மி போயிட்டே இருக்கலாம். அதாவது இது வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணுற வரையுமே இங்கே கண்டிப்பாக கண்டிப்பாக அட்டன் பண்ணிக்கலாம். சூப்பரில். அப்படின்னா கண்டிப்பாக சூப்பர் தான். சரி சார், இதுக்கு ஃபீஸ் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லுங்கள். இதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள்ட்ட வந்து 4 டைப் ஆஃப் கோர்ஸ் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, டெவலப்மெண்ட், டெஸ்டிங், சப்போர்ட் 3 இருக்குது. ஸோ சப்போர்ட் அப்படின்றதுக்கு சப்போர்ட் டெஸ்டிங் இது ரெண்டுக்குமே ஃபீஸ் வந்து 20,000 தான். ஸோ அதே மாதிரி டெவலப்மெண்ட்டில் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்குது, டாட்நெட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்குது, ஆங்கிள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த மூணுக்குமே ஃபீஸ் 20,000 தான். பைத்தானுக்கு மட்டும் ஃபீஸ் வந்து 30,000. பைத்தானுக்கு அடிஷனல் மெஷின் லேர்னிங் கான்செப்ட் எடுப்போம். ஸோ 20,000 ப்ளஸ் 30,000 இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பசங்க ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஸ்காலர்ஷிப் இருக்குது, யார் யார் ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படின்னா, 12th 80% மேலே, மெயினாக அவங்க மெக்கானிக்கல் பசங்களுக்காக தான் அந்த மெயினாக இது. மெக்கானிக்கல் பசங்க மேக்ஸிமம் பசங்க 80% மேலே எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு 50% ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ உங்களுக்கு 10,000 தான் ஃபீஸ். எல்லா கோர்ஸும் 10,000, பைத்தானுக்கு 15,000. அதே மாதிரி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு ஏன் நாங்கள் நிறையா பேர் கேட்பாங்க, குரூப் 1 குரூப் 2 கேட்கு நீங்கள் ஸ்காலர்ஷிப் தரீங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த பசங்க எல்லாம் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுற பசங்களாக இருப்பாங்க. ஸோ அந்த பசங்களும் 50% ஸ்காலர்ஷிப் இருக்குது. அவங்களுக்கு 10,000 தான் ஃபீஸு, பைத்தானா 15,000. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் August 1st. என்ன ஸ்காலர்ஷிப் அப்படின்னா, அப்பா அம்மா யாராச்சும் ஒருத்தவங்க இல்லாமல் இருந்தாங்களோ அவங்களுக்கு 50% ஸ்காலர்ஷிப்பு, ப்ளஸ் வந்து ஹேண்டிகேப் அவங்களுக்கு 50% ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ 10,000 15,000. டாப் காலேஜில் படித்து எங்கள்கிட்ட படித்து பிளேஸ் ஆகாமல் பசங்களும் இருக்கானுங்க. அதே மாதிரி ஊருக்கார பசங்க வந்து இங்கே தங்கியிருந்து பிஏ பிகாம் பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து பிளேஸ் ஆகணும்னு இருக்காங்க. எல்லாமே எஃபோர்ட் தான். ஸோ இங்கே வந்தோம்னா இங்கே வந்து அடுத்தவன் இங்கிலீஷ் பேசுகிற பார்த்து சிரிக்கிறது, இல்லாட்டி நம்ம அடுத்தவன் பார்த்து சிரிப்பானு நம்ம இங்கிலீஷ் பேசாமல் இருக்கிறது இங்கே யூஸ் கிடையாது. இங்கே வந்தால் பிளேஸ் ஆகிறது தான் வரீங்க. ஸோ உங்கள் டார்கெட் ஃபுல்லாக அதுவாக தான் இருக்கிறோம். இங்கே வந்து இந்த சிரிக்கிறது காமெடி பண்ணுறது இருக்கக்கூடாது, வெளியே கிட்டக்கிட்ட நிற்க கூடாது. அந்த படிக்க வழி மட்டும் பார்க்கணும். இங்கே 4 மணி நேரம் 5 மணி நேரம் ட்ரைனிங் கொடுத்தாலும் வீட்டில் போய் அடுத்த 5 ஹவர்ஸ் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அந்த ப்ரோக்ராம் தான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்.
பட் முடியாத உங்களுக்கு அந்த ஆன்லைன் வி ஆல்வேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் யாராக வேணா இருங்க, எங்கே வேணா இருந்துக்கங்க, நீங்கள் எங்கேயே படிச்சுக்கிற முடியும், ஆன்லைனில் கூட படிச்சுக்க முடியும். ஆன்லைன்லேருந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. ஓகே, துபாய் பசங்க நிறைய பேர் படிச்சாருங்க. ஸோ ஆன்லைனில் கூட உங்களால் படிச்சுக்கிற முடியும். ஓகே, எங்களுக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நாங்கள் கேட்டுட்டோம். இது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டவுட் எல்லாமே நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ அவங்க கேட்டுக்கங்க, அவங்க உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. முடிஞ்சளவுக்கு நேரில் வர பாருங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே, உங்களுக்கு வேறு டவுட் இருக்கா? ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை. உங்களுக்கு எல்லாம் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணியோ அல்ல வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கங்க, அவங்க உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு பிடிக்கிறது நானும் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.